ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜேஎஃப்எம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேடான நியூஸ் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் பீட்டர்சன் வந்து நேற்று இறந்துட்டார். ஸோ இது வந்து ஒரு பாடி பில்டிங்கே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். என்னன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது, ரீசன் இது வரைக்கும் சொல்லலை. பட் வந்து ரீசன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஃபில்ஹித் கூட ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது வந்து செகண்ட் ஹாஃபில் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 212 கம்பீட் பண்ணியிருந்த ஒரு பாடி பில்டர். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மென்ஸ் கிளாசிக்கில் வந்து top 3 பிளேசிங் பண்ண பாடி பில்டர். இந்த மாதிரி ஒரு பாடி பில்டர் வந்து ஒரு இறந்துருக்காருனா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான நியூஸ். இதுக்கு பேர் தான் டெத் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெட்டடாக இருப்பாங்க இவங்களோட. இதுவே பார்த்தீங்கன்னா 212 சி கிளாசிக் ஃபிசிக்கில் வந்து அவ்வளோ பெரிய பாடி வச்சுருந்தவர் சடன்லி வந்து 212 கம்பீட் பண்ணுறாரு. 212னால் ஒன்றும் இல்லை, 212 pounds வெயிட்டில் வந்து அவர் வந்து கம்பீட் பண்ணணும். இப்போ வந்து கிளாசிக் அண்ட் ஓப்பனில் போக போக வேண்டிய பாடி எல்லாம் வந்து 212 வந்து ஸ்ட்ரெட் பண்ணி தான் போக முடியும். ரெண்டாவது, அவ்வளோ பெரிய பாடி சடன்லி ஸ்ட்ரெட் பண்ணோன்னா எப்படி பண்ண முடியும்? அதுதான் இவரோட இது பெரிய பிளேம். யாரை சொல்லணும்னா, இன்ஃபேக்ட் அவரோட ட்ரெயினரை தான். இது தான் ஃபில்ஹித்தும் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஜஸ்ட்டு 3 days பிஃபோர் தான் இறந்துருக்காரு. இனி காம்படிஷன், பட் 2 days பிஃபோர் இறந்துருக்காருன்னா அது வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒலிம்பியா கம்பீட் பண்ணுற இந்த மாதிரி கேட்டகரி பாடி பில்டர்ஸ் கூட அவரோட ட்ரெயினர்ஸ் எப்போவுமே இருக்கணும். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியாக இருந்திருக்காரு. இவரோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரே ஒரு சிஸ்டர், அவங்க அம்மா மட்டும்தான். ஸோ இவர் தனியாக இருந்து கடைசியாக வந்து மீல் சாப்பிட்ற வீடியோ தான் போட்டிருந்தார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் அவரோட கோச் உள்ளே போயிருக்காரு. கதவு தட்டினா ஓப்பன் பண்ணல, உள்ளே பார்த்தா இறந்துருக்காரு. நிறைய பேர் வந்து அவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கும் இல்லைனா ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும் அப்படின்றாங்க. பட் இது வந்த ரீசன் என்ன இருக்கும் அப்படின்னு ஃபில்ஹித் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து டயூரிடிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. டயூரிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் அது வந்து ஒரு மெடிசின். அது அந்த மெடிசன் எடுத்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற பிளட்டில் இருக்கிற வாட்டர் கூட வெளியே எடுத்துரும். அவ்வளோ ட்ரை, அவ்வளோ ஷ்ரெட்டட் ஆகிடும் உங்களை. ஸோ இது தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு ஃபில்ஹித். ஸோ இது இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து என்ன வேணால் ஆகலாம். மசில் கிராம்ப் ஆகலாம், இல்லைனா வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் கூட ஆகலாம். ஸ்ட்ரோக் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா வந்து மூச்சு வாங்க சடன்லி வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி மெடிசன் எடுக்கிறப்போ அவரோட கோச் கண்டிப்பாக இருந்துருக்கணும். ஆனால் இவரோட கோச் அவர் கூட இல்லை. ஸோ இதனால்தான் வந்து ஆயிருக்கும். அதே அவரோட கோச் அவர் கூடயே இருந்திருந்தார்னா கண்டிப்பாக அவரை காப்பாற்றி இருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து ஃபில்ஹித் என்ன சொன்னார்னா, நான் வந்து கம்பீட் பண்ணுறப்போ என் கூட எப்போவுமே ஹனி ராம்பாடு இருப்பார். அந்த லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருப்போம், ஏன்னா வாட்டர் கட்டிங்கில் இருப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மூளை கூட ஒர்க் பண்ணாது, அவ்வளோ வந்து எக்ஸாஸ்டடாக இருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கள் கூட எங்களோட ஒய்ஃபோ இல்லை வந்து ட்ரெயினரோ யாராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது ஒரு பெரிய தப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குருன்றது ஒரு கோச் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒலிம்பியான்ற ஒரு ஸ்டேஜ் ஏறணுன்னா ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் வந்து ஜஸ்ட்டு ஒரு நாள் நாளைக்கு ஸ்டேஜ் ஏறி அவர் வின் பண்ண வேண்டிய ஷோவில் வந்து இன்றைக்கி இல்லை. அவர் ரொம்ப சேடான நியூஸ். இன்ஃபேக்ட் இந்தியாவில் நிறைய பேர் அவரோட ஃபேன் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் அவர் வந்து ஒரு ரெப்யூட்டடான பாடி பில்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி இல்லை அவர் 212 கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லி போட்டேன். ஸோ நீங்கள் அவரோட ஃபேன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்கள். Keep watching and keep supporting. Thank you.